हेलो फ्रेंड्स, वेलकम टू बेस्ट कुकिंग इन तमिल। इधर नम चल सब्सक्रेबाव की सब्सक्राइब बटने सब्सक्राइब बेल बटन प्रेस पन्नुंग। इनके नाम और सिंपलान मेतड वो कड़े मुर्कता से नाम मुर्क तनिया अरे तेव वीटलक रे रे इनक्रीडियंट वे सूपरान सम से कंपा ट्रे पड़ी पांग वांग इतनी से पातरल। इंब पड़ मुर्क से वो ना वो कप अल्व ना वो अरसिमाकें पचरसिमा नार्मला इत वो मुर्क ना अरे साधारण नम्बर इलियपूर अंमा ना एवं नम्बर ओं कप अल्व ना वो मैं इतक वो ना और कप अल्व मुकेंदे उड़चना नहीं मुकाल कपेको ना मुकें और कपड़े जीरक वो स्पून अल्वक जीरक इतकल वो नम्बर और मिक्सि जार ना पउडर वो अरेचिकल नम्बर पटकल ना पउडर नम अरेटा अरे नाम वो बउल वो कोटि वचर इंब पिणद ना और अगल और बउल वचर वो नम्बर वो अरसिमा आड पड़ा सो ना वो ओं कप अल्व अरसिमा आड पड़ी के नाम पड़ो पल आडिको नम्बर देवान अल्वक उपतकल इीरक अलना एल कल नम्बर ये विरपमो अेतकेंगे सो नम्बर जीरक आड पड़पो जीरकते आड पड़क पड़ी कुछ कई पेटेटा वो इतमी इप्ली क्रश् पड़े ना वो मनम वासम लेटा इतमी पड़केंगे अदक नाम वो ना वो रे टी स्पून अल्वक ना वो ना आड पड़े वो चिना कुर अलव और कर अल्व आड पड़ी के नये कुछ हीट पड़े आड पड़ी के ना वेवान सूडाको नाम अंदमर आड पड़ोना नमक वो अब नूडा आड पड़ोद मुर्क वो ना मुर मु तक आड पड़ोम कुछ ना अब किरी इलाो ना मिक्स पड़ी के नम उ एल इटम वो ना मिक्स पातकेंगे इतना नम्बर तं वो आड पड़ा तं वो कुछ आड पड़े कुछ साफ्टे पेनेजकल ऐन नम कुछ टटा पेनेजा नम वो मुर्क वो ना पुलियोदा रोम टटा कई रोम वली साफ्टे पेनेजकें பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்ட்டா இருக்கணும் இப்படி அம்முங்கனா சாஃப்ட்டா இருக்கணும் அந்த மாதிரி வந்து பாத்துக்கங்க சோ இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் இத வந்து தனியா வச்சிருங்க நாம வந்து முருக்கச்சி எடுத்துக்கலாம் சோ இந்த முருக்கச்சில என்ன பண்றீங்க கொஞ்சம் போல ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஒட்டாது சோ வந்து ஆயில் அப்ளை பண்ணிருங்க அதே மாதிரி நம்ம வந்து எந்த கரண்டி இது மாதிரி ஒரு ஜல்லாத கரண்டி எடுத்துக்கங்க அதுல புளியறதா இருந்தாலும் சரி நீங்க கொஞ்சம் போல ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கங்க இப்போ வந்து மாவு எடுத்து நம்ம இதல வச்சிரலாம் சோ மாவு வச்சிருங்க இப்போ வந்து பாருங்க நமக்கு புளியும்போதே தெரியும் கொஞ்சம் டைட்டா இருந்தா வந்து கை வலிக்கும் ஏன்னா நமக்கு இந்த மாதிரி சில்வர் இதுவே மரக்கட்டையில இருந்துச்சுனா கூட உங்களுக்கு கொஞ்சம் கை வலிக்காது அதனால தான் கொஞ்சம் சாஃப்ட்டா நம்ம பிணைஞ்சிக்கணும் சோ இந்த அளவுக்கு போதும் நமக்கு இது லைட்டா இந்த மாதிரி எடுத்து இப்படி ஒட்டி விட்டுருங்க அது பிரியாம இருக்கும் நமக்கு இப்போ இத எடுத்து நம்ம அப்படியே வந்து ஆயில போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில வந்து நம்ம பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சிருக்காங்க எண்ணெய் வந்து ரொம்ப வந்து ஹீட் ஆயிர கூடாது நமக்கு வந்து அதாவது கொஞ்சம் போல மாவு போட்டு பாத்தீங்கன்னா மேலே வந்து எழுந்து வரும் சோ அந்த அளவுக்கு ஹீட்டா இருந்தா போதும் இப்போ இத வந்து நம்ம அப்படியே எடுத்து போட்றலாம் எப்பமே முறுக்கு போட்ட உடனே உடனே திருப்பி ஊற்றாதீங்க அதே மாதிரி முறுக்கு வெந்துருச்சுன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கறேன்னா இந்த பபிள்ஸ் எல்லாமே நமக்கு போயிருச்சுனாலே முறுக்கு நல்லா ஃப்ரை ஆயிச்சுன்னு அர்த்தம் சோ கொஞ்சம் கலரும் நமக்கு மாறி வரும் அந்த அளவுக்கு நாம வேக விடணும்
ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும்போது எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து மொறுமொறுன்னு இருக்காது. ஸோ வந்து நமக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும், அந்த பப்புள்ஸ்லாம் அடங்கிருச்சுனாலே நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயிலே அப்படியே பொரிய விட்டுருங்க. பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு வந்து பப்புள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து திருப்பி விட்டுருங்க. திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நமக்கு இது சுத்தமாக இதில் வந்து பப்புள்ஸே இல்லை பாருங்கள், நல்லா வந்து குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை மட்டும் இப்போ நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி எடுத்துருங்க, உங்களுக்கு கலரும் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும், ஆறுனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும். அதுக்காக ரொம்ப வந்து அதை வந்து கருக விட்டுறாதீங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து போட்ட மெஷர்மெண்ட்டில் எனக்கு ஒரு 15 முறுக்கு வந்திருக்கு. ஸோ வந்து நான் இந்த சைஸில் போட்டனால ஒரு 15 முறுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் மீடியமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 முறுக்கு கன்ஃபார்மாக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.